ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் நக்கெட்ஸை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை கிலோ இருக்கும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் அதை பிச்சு போட்டு அது கூட கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது கூட சோயா சாஸ் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும், கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லா பொருளும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். சிக்கன் பீசஸோட எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கையில் வந்து நல்லா எண்ணெயெலாம் தேய்ச்சிட்டு அதை வந்து தட்டிக்கலாம். பெரிய சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரெண்டாக எடுத்து இந்த மாதிரி சைஸ்க்கு விரித்து விட்டாச்சு. இப்போ வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரே ஈவனாக இருக்கிறதுக்காக நான் ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக பண்ணிக்கலாம், என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். ரவுண்ட் வேணுன்னா ரவுண்ட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அப்படி நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அச்சிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு பெரிய உருண்டை இருக்குது, அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி இந்த திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்கணும், பார்த்துக்கோங்க. சாக்லேட் பீஸ் மாதிரி இருக்குது, அதையும் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நக்கெட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வெளியில் வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஏன் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். எதையும் நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது அதனோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அடித்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கலாம், சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் நீர்க்க கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை முதல்ல அந்த மைதா கரைசலில் போட்டு அப்புறம் முட்டையில் போட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதில் போட்டு அதை நல்லா பரட்டிடணும். முதல்ல அது ரெண்டுத்தையும் ஸ்பூனில் போட்டுட்டு இதை கையில் போட்டு பரட்டினா தண்ணி ஆகாது, நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் எடு செஞ்சு வச்சுக்கணும். முதல்ல மைதா மாவு கரைசலில் போட்டு அதுக்கப்புறம் முட்டையில் பரட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஸ்பூனில் போட்டு எடுத்துகிட்டு இது மாதிரி போடும்போது அது கையெல்லாம் தண்ணி ஆகாது, இந்த மாவும் வந்து அதாவது பிரெட் க்ரம்ஸும் அப்படி ஈரமாகாது. அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. கையில் நம்ம அதுலேயே முக்கி முக்கி எடுத்துகிட்டு இப்படி போட்டோன்னா அது ரொம்பவே தண்ணி ஆகிடும். ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே செஞ்சுட்டு வந்தால் அந்த மாதிரி தண்ணி ஆகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளாரும் மைதாவும் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அடுத்தது இதில் முட்டை, இது ரெண்டுத்துலேயும் பரட்டி பரட்டி எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பரட்டி அடித்ததை நான் அப்படியே வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா
ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் இந்த இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நக்கெட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே வரைக்கும் நல்லா வேகும், இல்லைன்னா மேலே செவந்து போயிடும், உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். நல்லா வேகணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு எதுவுமே சாப்பிடும்போது அதனோட சுவையும் மனமும் அலாதியாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்றோம், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாமல் அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.